மகேந்திர சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சேகரனே அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அவங்கெல்லாம் கூடவே இருந்து பழகிருக்காங்க. நான் எப்போவுமே அவரை வந்து ரொம்ப எட்ட நின்று பார்த்துட்டு ரசித்தேன். ஏன் அப்படின்னா, சினிமாவுக்கு முதல் முதலாக சென்னைக்கு வந்து சினிமா சான்ஸ் நான் தேடிட்டுருக்கிற நேரத்தில் இவங்கெல்லாம் கலைஞான சார், தூயவன் அவர்கள், மகேந்திரன் சார், மாரா சார், இவங்க எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் கதையில் அக்கலாக இருந்தவங்க. ஸோ அதனால் எல்லாருமே சீனியர்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த மரியாதையோடையே அவங்களையெல்லாம் பார்த்து பழகப்பட்டவன். அதனால் மகேந்திரன் சார் அவர்களை வந்து அதிகமாக ஃபங்க்ஷனில் மட்டும்தான் பார்த்து அவரை பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதோடைய மற்றபடி நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருந்தது. ஆனால் அவர்கிட்ட எனக்கு என்ன பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மனம் திறந்து பாராட்டுறதுங்கிறது இருக்க, அது வந்து அவர்கிட்ட அது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. என்னுடைய அசிஸ்டண்ட் மதன், அவன் மகேந்திரன் சார்கிட்ட ரொம்ப அபிமானம் உள்ளவன். அவன் நிறைய பேர்த்துக்கிட்ட அபிமானம் இருக்குது. இருந்தாலும் மகேந்திரன் சார்கிட்டலாம் அடிக்கடி போய் சும்மாவது போய் உட்கார்ந்து பேசிட்டு வருவான். ஸோ அப்படி போகும்போதெல்லாம் என்னுடைய படங்களை பற்றியெல்லாம் இது பண்ணுவார். அதே மாதிரி வந்து என் படம் ஆல்ரெடி பார்த்தது தான், இருந்தாலும் டிவியில் ஏதாவது போடுவாங்க, திடீர்னு அப்படி ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி பார்த்துக்கிட்டு நான் ஏற்கனவே பார்த்த படம் இருந்தாலும் டிவியில் போட்டாங்கன்னு சொல்லணும்னு முழுசாக உட்காந்து பார்த்தேன்ட்டு உடனே ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை பற்றி அவ்வளோ உசிராகிச்சு பேசுவார். ஸோ அந்தளவுக்கு அவர் அடுத்தவங்களை பாராட்டுறதில் வந்து அவ்வளவு பெருந்தன்மை இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட செந்தாமரை அவர்கள் வந்து என்னை பார்க்கும்போதெல்லாம் எங்கே பார்த்தாலும், தம்பி நான் நல்லா நடிப்பேன், நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கேன், நல்ல அனுபவம் இருக்குது, என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு லக்கு இல்லை, ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுன்னா போதும், எப்போ பாரு என்னை பண்ணையார் வாழ்க பண்ணையாரோடையன்னு கூடுதலையே பேச வச்சுருக்கானுங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் நிச்சயமாக ஸ்கோர் பண்ணிடுவேன் தம்பி, என்னமோ உங்கள் மூலமாக எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு எடுத்துகிட்டே இருப்பார். நான் சொன்னேன், மைண்டில் வச்சுக்கிறேங்க, நல்ல கேரக்டர் வரும்போது கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து கரெக்டாக தூரம் நின்று போச்சு வரும்போது, அது ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரம், எல்லா எமோஷன்ஸ் இருக்கிற ஒரு கதாபாத்திரம், டக்னி ஒரு மைண்டுக்கு வந்தார். அப்போ தான் அவரை கூப்பிட்டு இதை செய்யுங்க அப்படின்னு. அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு, ரஜினியே ஆறுதா வில்லன்னா செந்தாமர சாரதா வில்லன் அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு பெரிய ஒரு ரவுண்டே வந்தார். அது எனக்கு என்னென்னா, இவர் வர்றதுக்கு காரணமாக இருந்தவருக்கு நான் வந்து சினிமாவில் வந்து ஒரு அந்த தூரம் நின்று போச்சு கேரக்டர் கொடுத்தது மூலமாக அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ரைட்டருங்கிற முறையில் எனக்கு அவர்கிட்ட பிடித்த ஒரு சமாச்சாரம், வசன படம் கூட அதை பேசும்போது குறிப்பிட்டார். என்னென்னா, சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட்டு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா உடனே அந்த ராங்காக டைட்டில் வைக்கிறதுனா ஐயோ வேண்டாம் அது சரியாக வராது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சில ஒரு சில சென்டிமெண்ட் இருக்குது. அந்த மாதிரி நாவல்கள் எடுத்து நிறைய ஃபெயிலியர் ஆனதுனால நாவலெல்லாம் படமாக்குனா சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி இருந்ததை வந்து, அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம எடுக்கிற விதத்தில்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல நாவலர்கள் வந்து அவர் வந்து படமாக்கி சக்ஸஸ் பண்ணி காமிச்சார். ஸோ அதனால் நாவலாசிரியர்களுக்கெல்லாம் ஒரு புத்தியர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு மகேந்திர சார் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி நான் எங்கே போனாலும் ஏதாவது நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் மகேந்திர சாரை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள், அவரை பற்றிய விஷயங்கள் எல்லாம் வந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சது. எல்லோரும் சொல்லும்போது அவருடைய மற்ற குணாதிசயங்களை பற்றி எல்லாம் எல்லோரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராஜேஷ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் நிறைய விஷயங்கள். ராஜேஷ் பாருங்கள், நான் ரொம்ப சின்ன சீனியரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்ன, எனக்கு பின்னால் வந்து கன்னிப்புறத்தில் நடித்ததுனால நான் வந்து அவரை வந்து சாதாரணமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாத்தியாருங்கிறது மட்டும் தெரியும். இப்போ பார்த்தா அவர் எங்கெங்கேயோ போயிட்டு விட்டா, டிஆர் மகாலிங்கம், பியூ சின்னப்பா, தியாகராஜ பாதரை பற்றியெல்லாம் கூட கூட பழகி பேசின மாதிரிலாம் பேசுவார் போல. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கார் வாத்தியார் இல்லையா, அதனால் அவ்வளோ விஷயங்கள் படிச்சிருக்காரு. அவர் வந்து பேசும்போது அந்த தலைவர் புலிஸ் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை வச்சுக்கிட்டே இவர் பேசுனதை வந்து சொன்னதுங்கிறது புதுசாக இருந்தது. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இவரை வாங்கன்னு சொல்லி சொல்லி அந்த பச்சை மயில் எழுதி கொடுத்து அவரை வர சொல்லி அதுக்கப்புறம் பின்னால் சொன்ன அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அவர் பேசும்போது பிடிச்சது. என்னென்னா, அவர் எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தால் கூட
அவர் மகேந்திரனை தேடி போய் உதிரிப்புக்குள் பிரமாதமாக பண்ணதுக்காக வந்து அவரே போய் பொன்னாடை பூத்திட்டு, இது நீ பிரமாதமாக பண்ணுங்கிறதுக்காக அல்ல, நீ பிரமாதமாக பண்ணுத அப்படின்னு சொல்லி நீ வந்துடுவேன் நான் கணிச்சம்பாடு அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த டைலாகு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேசும்போதும் நிறைய விஷயங்கள், அவரை பற்றி நல்ல நல்ல குணாதிசயங்கள் வந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சது. ஸோ அவர் கூட பழகி இல்லை வேலை பார்த்து கற்றுக்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து இந்த கூட்டத்து மூலமாக நிறைய பேர்த்து மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.